ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 5ஆம் தேதி பிளவாண்டு ஆடி 20ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரை மாலை 12:15 முதல் 1:15 மணி வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை புலிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராமானுஜர் போன்ற மிகப்பெரிய மகான்களை தரிசனம் செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் சூரிய உதயம் 6:04 திதி இன்று மாலை 5:34 வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:37 வரை மிருகசீரிஷம் பின்பு திருவாதிரை யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம் சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் விருச்சிகராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் யாருடனும் எதையும் பேச வேண்டாம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பர்களே குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விவசாயம் தொடர்பான பணிகளில் தனவரவுகள் மேம்படும் மனதில் தோன்றும் பலவிதமான சிந்தனைகளின் மூலம் அமைதியின்மை ஏற்படும் தாய் வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் அமைகின்றனால் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் சார் இப்போ திருமணம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா இந்த 90s கிட்ஸு 2K கிட்ஸ்னு நிறைய மீம்ஸ் வருது இந்த 90களில் 86 வாக்குக்கு மேலே பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் திருமணம் நடக்காமல் ஒரு கிட்டத்தட்ட 34-35 ஏஜில் நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் 21 வயதில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் ஆனால் இப்பொழுது 32-33 கடந்தும் பெண்கள் இருக்கிறார்கள் அதற்கு 35 கடந்தும் ஆண்கள் இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகம் ஒன்று இரண்டாவது சகிப்புத்தன்மை இல்லை மூன்றாவது எனக்கு ஏற்றாற்போல்தான் எனக்கு வேண்டும் 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ்லாம் நிறைய பெண்கள் அவாய்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது சில பேர் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள் இது ஒரு காரணம் இரண்டாவது விஷயம்னு பார்த்தா பேரண்ட்ஸும் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க இப்போ இருக்கிற ஆண்கள் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சம்பாதிக்கணும் சொந்த வீடு இருக்கணும் தேவையில்லாத சில காரணங்கள்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணுறது அதனால் அந்த பெண்கள் வேறு ஏதாவது முடிவெடுக்கிறது இது மாதிரியான சங்கடங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு என்ன சார் ஒன்று அப்படின்னு கேட்டோம்னா பரிகாரம்லாம் கிடையாது சார் பரிகாரம் பண்ணிட்டால் எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா ஒருத்தனுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன விரலில் அடிபட்டு நகமே வளராது பரிகாரம் பண்ணால் அங்கே நகம் வளர்ந்துருமா அதெல்லாம் கிடையாது உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கு பரிகாரம் திருமணம் ஆகணும் என்ன பண்ணுறது ஏதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய அல்லது கல்யாண வயதில் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணிற்கு மாங்கல்யம் வாங்கி தரலாம் திருமணம் உடனே நடந்துடும் திருப்பதியில் இருக்கிற பெருமாளுக்கு தங்கம் போட்டால் திருமணம் நடந்துடும் ஏழை குழந்தைக்கு படிப்புக்கு உதவுனா தங்கமோ அல்லது ஏழை குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுத்தோம்னா உங்கள் வீட்டில் திருமணம் நடந்துடும் இதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் எனக்கு ஒரு பையன் நல்லா இருக்கானா ஜாதகம்லாம் பார்க்காதீங்க மனம் பொருத்தம் பாருங்கள் ஏற்ற பெண்ணா என்று பாருங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏற்ற மணமகனா என்று பாருங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் பணம் காசு எல்லாம் உங்களுடைய நடத்தையை பொறுத்து நடந்து கொள்வதை பொறுத்து இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு இயற்கை பாடம் புகட்டி இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொண்டு காலதாமதம் செய்யாமல்
ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணத்தை தள்ளி போடாதீர்கள் ஃபஸ்ட்டு. இரண்டாவது எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் இரண்டு பேருமே. இப்போது பெண்கள் வீட்டு சார் தான் வீட்டு சாராக தான் நிறைய பேர் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வேணும், என் பொண்ணு கனடாவில் செட்டில் ஆகட்டும் அமெரிக்காவில் செட்டில் ஆகட்டும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. சொந்த மண்ணில் சொந்த ஊரில் வாழ்வதை விட்டு விட்டு பெருமைக்காக வெறும் பெருமை பீத்திரத்துக்கோசரம் இந்த பெண் வீட்டுக்காரார் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய அபத்தம். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சமூகத்திலோ அல்லது உங்களுடைய மதத்திலோ திருமணத்தை செய்து கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் அதற்காக தேவையில்லாத விஷயங்களை செய்கிறது, பரிகாரம் பண்ணுறது, 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறது. பொதுவாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் சார், மேக்ஸிமம் 8 இயர்ஸ் இருக்கணும். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. அதனால தான் இன்றைக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் வருது. இதை புரிந்து கொண்டு இந்த க்ஷணத்திலிருந்து யாராவது 30 வயது கடந்து இருந்தீங்கன்னா ஜாதகம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. மனப்பொருத்தம் இருந்தால் போதும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா திருமணம் செய்து கொள்ளுங்கள். கடவுள் மேலே பாரத்தை போடுங்க சார், உங்கள் ஜாதகத்து மேலே பாரத்தை போடாதீங்க. ஜாதகம் என்பது 100% 99.99% உண்மை கிடையாது, 1% தான் உண்மை. அந்த 1%ல் தான் நாங்கள் ஏதோ சொல்கிறத வச்சு ஏதோ நடக்குது. மற்றதெல்லாம் இயற்கை கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பர்களே, விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடைவீர்கள். வாகனம் மற்றும் மனை சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதற்கான ஆதாயமும் அறிமுகமும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். மிதுனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். மனதில் ஒருவிதமான புத்துணர்ச்சியுடனும் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தனவரவுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். சபை தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். சில அனுபவ நிகழ்வுகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். கன்னியாராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் சார். அரசு தொடர்பான பணிகளில் மூலம் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும்.
அதிர்ஷ திசை தெற்கு எண் 8. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் கவனம் வேண்டும். வியாபாரம் தொடர்பான எதிர்பாராத பயணங்களின் மூலம் சில மாற்றங்கள் உண்டாகும். சமூகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்கள் கனிவுடன் செயல்படவும். எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். பேச்சுகளில் பொறுமையை கடைபிடிக்கவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டுகின்ற ஒரு அற்புதமான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, தொழிலில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதை உறுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான உங்களுக்கு வாய்ப்புகளும் அதற்கான அங்கீகாரமும் இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் மற்றும் சக ஊழியர்களிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஆகலாம். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சார். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். முதலீடுகள் மேம்படுத்துவதற்கான உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் குறைகின்ற நாள். மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். புதிய ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள். வாழ்க வளமுடன்.